ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பு முதல் என் பிள்ளைக்கு நீ நினைத்தது நடக்கப் போகிறது. உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நீ விரும்பியது உனக்கு கிடைக்கப் போகிறது. தங்கமே, நாளைய விடியலுக்காக காத்திரு. அருமையான விடியலாக உதயமாக போகிறது. என் பிள்ளைக்கான உதயமாகும் நாள், என் பிள்ளைக்காகவே உதயமாகும் நாள். தங்கமே, நம்பிக்கையோடு தூங்கி எழு. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு மனம் நிறைந்து தூங்கி எழு. நிச்சயமாக நாளைய மாத பிறப்பு முதல் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. ஆம் தங்கமே, எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை சண்டைகளை, எத்தனை துயரங்களை, கடினமான காலங்களை அனுபவித்து வந்துவிட்டாய். இப்போது வரை ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்பு கொண்டே இருந்தது. அதிலும் உன்னை நான் வழி நடத்தி சென்று கொண்டுதான் இருந்தேன் தங்கமே. செல்வமே, இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு என்றுதான் சொல்கிறேன். உனது எண்ணங்களை, தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். பல வருடங்களாக இப்படித்தானே சாயப்பா சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், மாற்றி அமைக்கவில்லை என்றுதானே என்னிடம் கோபப்படுகிறாய். கண்மணியே, இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழிகளை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அமையப் போகிறது. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் எட்டப் போகிறது. கவலை வேண்டாம். இப்போது செய்யும் நீ தொழிலிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். சிலர் உனக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு இது தெரியவில்லை. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் என்ன தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை, என்னால் நடக்கப் போவதை பார்க்கப் போகிறாய். ஆனால் நான் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு திருந்திக்கோ தங்கமே, மாற்றம் ஏற்படும். பொறுத்திருந்து பார். உன் முகத்தில் புன்னகையும் அக்கு மகிழ்ச்சியும் கிடைக்க செய்ய போகிறேன். அதற்கு நீ தயாராக இரு. நிம்மதியோடு மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறேன். உனது அனைத்து பிரச்சனைகளையும் வந்த சுவடு தெரியாமல் பணிபோல் விலக வைக்கப் போகிறேன். எதற்கும் கலங்கி நிற்கக்கூடாது, யாருக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது, எதற்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது. மொத்தத்தில் எல்லாம் சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் நாளைய மாத பிறப்பு முதல் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகள் ஆரம்பித்துவிடும். உன் அப்பா உனக்காக துணையே இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். தங்கமே, உனக்கு இப்போது விதி என்று சொல்லி மனதை ஆறுதல்படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் உனக்கு வழி இருந்து கொண்டுதான் இருக்கும். நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று மட்டும் இருந்து விடாதே. நடக்காதது கூட நல்லதுக்குத்தான் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்வதை கேள் தங்கமே. உன் மீது அக்கறையோடு நீயே இரு. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் மற்றவர்களை நம்ப வேண்டி வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் அவர்களை சார்ந்து இருக்க நினைப்பாய். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நம்மோடு இருப்பார்களா என்பது தெரியாது. உன்னை பற்றி அப்போதுதான் யோசிக்கணும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் உனக்காக இருப்பது நீ மட்டும்தான் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சாயி சொல்வதை கேளு. வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதலில் உனக்காக இருப்பது நீ மட்டும்தான் என்பதை தெரிஞ்சுக்கோ. உனது வாழ்க்கையில் வெற்றியா தோல்வியா, உயர்வா தாழ்வா, இன்பமா துன்பமா, ஏற்றமா இரக்கமா, புகழா அவமானமா, இவையெல்லாம் எங்கிருக்கிறது? உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே. செல்வமே, உன் வாழ்க்கை கூட அந்த வண்ணத்து பூச்சி நிலையில் தான் உள்ளது. உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி. உனது வெற்றிக்கோ தோல்விக்கோ வேறு எவரும் காரணமாக இருக்க முடியாது. நீதான் காரணமாக இருக்க முடியும். ஒருவன் தன்னைத்தானே ஆள வேண்டும் தங்கமே. தன்னைத்தானே உன்னை அறிய தெரிஞ்சுக்கணும். உன்னைத்தானே காக்க தெரிஞ்சுக்கணும், உயர்த்த தெரிஞ்சுக்கணும். நான் சொல்வது புரிகிறதா? செல்வமே, உலகத்தில் மிக மலிவாக கிடைக்கும் பொருள் அன்பும் புன்னகையும் தான். அதை தான் பெறுபவனுக்கும் வழங்குபவனுக்கும் அதிக இன்பத்தை தருகிறது. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி தங்கமே. ஏன்னா பணத்தை கடனாக வாங்கலாம் நீ, ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது.
சம்பாதிப்பது வாழ்க்கை இல்லை தங்கமே. சம்பாதித்த காசில் சந்தோஷமாக இருப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் என்பது அமைவதில்லை, அதை நீதான் அமைச்சுக்கிடணும். சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது. செல்வமே, ஒரு இடத்தில் 1000 பசுக்கள் இருக்கிறது. தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த 1000 பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்துவிடும். அதுபோல்தான் தங்கமே, ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்து விடும். வினையை விதைத்து விட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடம் இருந்து தப்ப முடியாது. வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு வைத்துக் கொண்டு பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். ஆனால் உன் செயலின் பயனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அந்த இறைவன் நமக்கு கொடுத்து வைத்து விட்டான், அழுத்தமாக வைத்து விட்டான். என் செல்வமே, கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தானே மழை பொழிகிறது, உடைந்த நிலம் தானே உளும் வயலாகிறது, உடைந்த நெல் தான் விதையாகிறது. யோசித்துப்பார், உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்வு கொடுக்கப் போகிறது. அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் என்றுதான் சொல்கிறேன். கடவுள் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று நம்பு தங்கமே. நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, காலம் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் உள்ளது தங்கமே. செல்வமே, உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகிவிடு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் நம்மை சந்திக்கும் இடத்தில் ஏன் இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு நீ இப்போது வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்கிறேன். விட்டு போனவர்களை பற்றி, உன்னிடம் இருக்கும் மன இழப்பை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் உன்னை விட்டு போனவர்களை தேடாதே என்றுதான் சொல்கிறேன். அவர்களுக்கான தேவை உன்னிடம் முடிந்திருக்கும் நிச்சயம். உன்னிடம் இருந்து நிறைய அனுபவித்து சென்று விட்டார்கள். போகட்டும் தங்கமே, வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயத்தில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதே. உன் சாய் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதே. படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையோடு முன்னேறிச்சல். கடவுள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நினைச்சுக்கோ. உன் சாய் நான் சொல்வதை கேட்டுக்கொள் தங்கமே. இறைவன் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அதனை கொண்டு நீ எதையும் சாதித்து விடு. உனக்குள் அந்த திறமை இருக்கிறது தங்கமே. ஆம் தங்கமே, நாளைய விடியல் உனக்கான விடியல். எதை என்ன இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் வரப்போகிறேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.